இப்போ நம்ம சேனலில் பைனாப்பிள் கேசரி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அதில் மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து பைனாப்பிள் தான். பைனாப்பிள் வந்து நம்ம வாங்கி ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து ரவை, அது நம்ம ஒரு கப் அளவு எடுத்து வச்சுருக்கோம். நம்ம எந்த இதில் மெஷர் பண்ணி எடுக்கிறோமோ அதே அளவு தான் வந்து நம்ம சுகரும் எடுக்கணும். இப்போ ரவை ஒரு கப்புனா சுகர் ஒரு கப், அதே அளவு. நம்ம சுகர் டேஸ்ட் அதிகம் தேவைன்னா ஒரு அரை கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. நெக்ஸ்ட் வந்து ரீஃபைண்ட் ஆயில் 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து முந்திரி பருப்பு ஒரு 25 கிராம் எடுத்திருக்கோம். திராட்சை ஒரு 25 கிராம் எடுத்திருக்கோம். அடுத்தது நெய் 50 எடுத்திருக்கோம். அடுத்தது ஏலக்காய் வந்து ஒரு 3 ஏலக்காய் வந்து நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம். கலர் எடுத்திருக்கோம், தேவையான அளவு யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஃபுட் கலர் இல்லைன்னா கூட நேச்சுரல் கலரோட கூட விட்டுடலாம் பைனாப்பிள் கேசரியை. அடுத்தது சால்ட் வந்து தேவையான அளவு எடுத்திருக்கோம். சால்ட் ஏன்னா அது ஜஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக சால்ட் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம செய்முறை வீடியோக்கு போகலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சுக்கிறோம். கடாய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யில் 2 ஸ்பூன் அதில் ஆட் பண்ண போகிறோம். ஆயில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம் அதிலே. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரியை அதில் போடுறோம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை கொஞ்சம் வறுத்து எடுக்கிறோம். ரொம்ப ஹீட் அதிகமாக இல்லாமல் ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, இப்போ கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிடுத்து. அடுத்தது வச்சுருக்கிற திராட்சையும் ஆட் பண்ணுறோம். அதையும் நல்லா சேர்த்து நல்லா வறுக்கிறோம். அதே ஆயிலில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் ரவா எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா அதை ரவை வறுக்கணும். நல்லா எந்த அளவுக்கு ரவை நல்லா வறுபடுதோ அந்த அளவுக்கு வந்து கேசரி நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும். நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் அதை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பைனாப்பிள் ஜூஸ் வந்து 1 கப் அளவு நம்ம கடாயில் சேர்த்துக்கிறோம். கப் வந்து பைனாப்பிள் ஜூஸ் போடுறது, மீதி வந்து 2 கப் அளவு நம்ம வாட்டர் ஆட் பண்ணி, அது நம்ம பைனாப்பிள் ஜூஸு 2 கப்பு எடுத்துக்கணும், வாட்டர் 1 கப்பு எடுத்துக்கலாம். அது அந்த மாதிரி பண்ணாலும் அந்த பைனாப்பிளோட டேஸ்ட் நல்லா கிடைக்கும். நம்ம இப்போ இதில் செய்கிறது வந்து 1 கப் ஆட் பண்ணுறோம் பைனாப்பிள் ஜூஸ். இது நல்லா கொதி வந்திருக்கு. இந்த பைனாப்பிள்லாம் நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள் நடுவில். இந்த மாதிரி தான் வரணும். இதுக்கு டைமிங்லாம் எதுவும் இல்லை. ஆனால் வந்து ஒரு கொதி வந்து கொஞ்சம் நல்லா உங்களுக்கு தெரியும். அந்த ஓரத்துலலாம் நல்லா பைனாப்பிள் இது ஸ்ப்ரெட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து வறுத்து நல்லா வறுத்து வச்சிடலையா, அந்த ரவை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கிளறினே இருக்கணும். ஆட் பண்ணிங்கன்னா கிளறினே இருக்கணும். கிளறினே இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு அந்த கெட்டியாக ஆகாமல் அடி பிடிக்காமல் கெட்டியாகாமல் இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கினே இருக்கணும். சிம்மில் வச்சுக்கலாம், இல்லை லோ ஃப்ளேமில், லோ மீடியமில் கூட வச்சுக்கலாம். வந்து ஹை ஃப்ளேமில் மட்டும் வைக்கக்கூடாது. நல்லா கிளறினே இருக்கிறப்போ அந்த கெட்டியெல்லாம் வந்து எடுத்து விடணும். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுக்கிற சுகரை வந்து அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்க்குறப்பவே தெரியுது நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு ரவை. நல்லா அந்த ஸ்டேஜில் நம்ம ஃபுட் கலரை வந்து ஆட் பண்ணலாம். ஃபுட் கலர் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான். நீங்கள் அதே பைனாப்பிள் ஃப்ளேவர்லேயே உங்களுக்கு கலர்லேயே தேவைன்னா அப்படியே விட்டுடலாம். இல்லை நம்மளுக்கு கலரிங் தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷன் தான். ஒரு பிஞ்ச் அளவு வந்து சால்ட் ஆட் பண்ணுறோம். அது வந்து அந்த டேஸ்ட்டை கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம முந்திரி திராட்சையை வந்து ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நெய்யை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். செய்கிறப்பவே நம்மளுக்கு அந்த பைனாப்பிள் ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்குது. இப்போ நம்ம பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ ஒரு பவுலில் மாற்றிட்டு அதை நம்மளுக்கு சர்வ் பண்ணிக்கலாம்.